தேசிய முன்னணி தலைமையிலான அரசாங்கம் இந்தியர்கள் உட்பட மலேசிய குடும்பம் சார்ந்த அனைத்து தரப்பின் நலன்களிலும் தேவைகளிலும் எப்போதும் கவனம் செலுத்தி வருகிறது. 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இந்தியர்களுக்கு தனி ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதன் மூலம் அச்சமூகம் அரசாங்கத்தின் முன்னுரிமையை பெற்றிருப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்குப் குறிப்பிட்டுள்ளார். இந்திய தொழில் முனைவோரின் மேம்பாட்டிற்காக பிரதமர் துறையின் கீழ் இயங்கும் மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவின் வழி வரவு செலவு திட்டத்தில் 10 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது தேசிய முன்னணி அரசாங்கத்தின் முயற்சிகளில் ஒன்றாகும் என்று தத்துஸ்ரீ இஸ்மாயில் கூறினார். Untuk pelajar University AIIMS, biasanya MIC perlu membuat permohonan, tetapi saya membuat keputusan bahawa MIC tak perlu memohon. Untuk kepentingan pelajar-pelajar kaum India, saya memperuntukkan sebanyak 25 juta setahun. பஹங் பெருவின் திரியாங் பகுதியில் நேற்று சனிக்கிழமை இந்திய சமூகத்துடனான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது தத்துஸ்ரீ இஸ்மாயில் அதனை தெரிவித்தார். பெரு மைக்கா தொகுதி ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் சுமார் 500 இந்தியர்கள் கலந்து கொண்டனர். திரியாங் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் மற்றும் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு அமலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவான ஐசியூவின் வழி தலா 30,000 ரிங்கிட் வழங்கப்படுவதாகவும் பிரதமர் அறிவித்தார். எனவே தேசிய முன்னணி தலைமையிலான அரசாங்கத்திற்கு பெரு மக்களின் ஆதரவு தொடர்ந்து நிலைத்திருக்கும் பட்சத்தில் இந்திய சமூகத்திற்கான மேம்பாடுகள் அங்கு இன்னும் அதிகரிக்கப்படும் என்று இஸ்மாயில் சப்ரி கோடி காட்டினார். இதனிடையே பெருவில் 2 ஆலயங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் அங்குள்ள இந்திய மக்களுக்காக ஒரு பொது மண்டபம் அமைப்பதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ள பிரதமர் கோடி காட்டியுள்ளார். இவை இரண்டுமே தங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று கூறுகின்றார் பெரு மைக்கா தொகுதி தலைவர் முருகன் கந்தசாமி. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாங்கள் வந்து ஒரு பெரிய பட்டினம் இல்லை, சாதாரண ஒரு சின்ன பட்டினத்தில் தான் இருக்கோம். அதுவும் சிறிய பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு பெரிய அளவில் இந்த அளவுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பாருன்னு எங்களுக்கு கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. மக்கள் திரளாவை பெரிய மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதனிடையே இங்கு வாழும் இந்திய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் நாடாளுமன்ற உறுப்பினராக கடந்த காலங்களில் இருந்து தத்துஸ்ரீ இஸ்மாயிலின் பங்களிப்பு அளப்பரிய ஒன்றாக இருப்பதாக அத்தொகுதியைச் சேர்ந்த சிலர் பர்ணாமா செய்திகளிடம் தெரிவித்தனர். இப்ப பாத்துக்கிட்டீங்களா, புற வட்டாரத்தில் நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய சிறு தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய ரீதியில் கூட்டுறவு பிரதேசத்தில் தேசிய ரீதியில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அந்த கடனுதவிக்கு கொடுத்தாலும் அது மேம்பட்டத்திலே வந்து முடிவடைந்து போய்கிறது. அதோட கோட்டான்னு சொல்லுவாங்க, அதோடைய அடவு நிலை. ஆனால் இவருடைய பார்வையில் இருக்கிறதுனால அந்த விஷயங்கள்லாம் என்னுடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்திய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கும் ஒரு மனிதர். அது ஒரு சிறந்த மனிதராக விளங்கப்படுறாங்க. அவர் எத்தனை பொங்கால ஆலி பரிமன் பெருவில் இருந்து ஜெயிச்சு வராரோ அதே மாதிரி இந்த வாட்டி வந்து நான் 2 மடங்காக நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அவர் கண்டிப்பாக வரணும், அடுத்த பிரதமரும் அவராகவே இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுக்கிறோம். எதனாலனா இந்த சலுகை வந்து நம்ம இந்தியர்களுக்கு இன்னும் கிடைக்கணும். ஏன்னா கிடைச்சதை வந்து நாங்கள் நம்ம வந்து கை விட்டுறக்கூடாது. அப்போ இவர் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சலுகை இருக்கும். ஆனால் வந்து இவர் செஞ்ச மாதிரி சில பேர் செய்வாங்களா அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்காது. எங்களுடைய பிரதமர் சொல்றதுல பெருமையா இருக்கு. அவர் தான் இப்போ இந்த பெரு தொகுதியுடைய வேட்பாளர். அவர் பார்த்தீங்கன்னா 2004 இந்த பெரு தொகுதி உருவானது, இந்த தெமுலோ தொகுதியிலேருந்து பெரு தொகுதி உருவானது. அப்போலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரு தொகுதிக்கு அவ்வளோ ஒரு வளர்ச்சி வந்திருக்கு. இங்கே ஒரு அடிப்படை வசதி கூட மக்களுக்கு அடிப்படை வசதியெல்லாம் எல்லாமே வந்து நம்ம தெமுலோ அந்த ஒரு 40 கிலோமீட்டர் அந்தாண்டு தான் போனோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வசதியும் இங்கேயே இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டர் சுற்று வட்டத்தில் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வளர்ச்சி திட்டங்களை வந்து அவர் இங்கே கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பெரு நாடாளுமன்றத்தில் 3 முனை போட்டி நிலவி உள்ள வேளையில் சட்டமன்றங்கள் உட்பட பல இடங்களில் மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் தொடர்ந்து மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன.